கோவையில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் உரையாடினார். மேலும் கெம்பட்டி காலனி பகுதியில் மக்களையும் சந்தித்துள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன சுரேஷ்? ஆனந்தி, கோவை தெற்கு தொகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ள வானதி சீனிவாசன் அவர்களுக்கு உகந்த தொகுதியாக இருக்கிறது. இந்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மற்றும் வானதி இருவரும் போட்டியிட்டு கடைசியில் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று இந்த தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளி மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கலந்து கொண்டு கலந்துரையாடிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மேற்கொண்டு அவர்களுக்கு நலத்திட்டங்களையும் அர்ப்பணித்தார். குறிப்பாக தேர்முட்டி பகுதியில் உள்ள துணிவணிகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுடனும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் அங்கு நீர் சுத்திகரிப்பு மிஷின் ஒன்றை வந்து அர்ப்பணித்தார். அதன் பிறகு அந்த பகுதியில் உள்ள கெம்பட்டி காலனி பகுதிக்கு நேரடியாக வந்து இங்கு கழிவறை வசதி போதுமானதாக இல்லை என தெரிவித்ததை அடுத்து அதற்காக அவர்களுக்கு கழிவறை வசதி ஏற்படுத்தி தரும் நலத்திட்டத்தையும் அர்ப்பணித்தார். பின்னர் பொதுமக்களிடையே பேசிய அவர், நான் தோல்வியுற்றிருந்தாலும் இந்த தொகுதியின் மக்களுக்கு தொடர்ந்து நான் நலத்திட்டங்களை வழங்க தொடர்ந்து வருவேன் என்ற ஒரு உறுதியும் அளித்தார். மேற்கொண்டு இங்குள்ள நாங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய இந்த கழிவறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளவும் ஆரோக்கியமாக இருக்கவும் வேண்டுகோள் விடுத்தார். மேற்கொண்டு மாணவிகளிடையே பேசிய அவர், நான் நல்ல வசதி படைத்த பள்ளியில் படித்தாலும் தான் கல்வியை தொடரவில்லை, ஆனால் நீங்கள் வசதிகள் குறைவாக இருந்தாலும் நன்றாக படிக்கிறீர்கள், இதே போன்று மென்மேல் உயர வேண்டும் என்று வேண்டுகோளையும் விடுத்திருந்தார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.